ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்ரை திங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஷாப்பிங் விளாகு. காலசேத்ரா ஃபவுண்டேஷன் நடத்தும் ஒரு ஈவெண்ட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. இது வந்து அடையாறில் வந்து இருக்கு. இங்கே வந்து சும்மா போயிருந்தோம் பார்க்கலான்னு. நிறைய ஷாப் வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஷாப்லாம் வந்து மாறிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து நிறைய ஷாப்புங்க இருக்கு அதனால. ஆனா வந்து இது ஃபுல்லா இருக்கும் போல. நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், நிறைய சாரீஸ், சுடீஸ் எல்லாமே நிறைய இருந்தது. நிறைய வெரைட்டிஸ்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்சிடைஸ்டு ஜுவல்லர்ஸ் எல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா இருந்தது. இங்க பாருங்க, இந்த டாப்ஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தது, காட்டன் தான் ஃபுல்லா. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் பாருங்களேன், டாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வுட்லயே செஞ்ச டாய்ஸ். இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, தலையாட்டி பொம்மை கூட இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொன்றும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் வந்து பாருங்க, சாரீஸ் எல்லாமே இருக்கு. இங்கேயும் பாருங்க, குர்த்திஸ், அப்புறம் இதெல்லாமே ஷாலு அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஜெய்ப்பூரி தான். அப்புறம் இங்க பாருங்களேன், இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து அப்படியே நம்ம பேங்கிள் வந்து அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு காமிப்பாங்களாம் இந்த கடையில. அப்புறம் இங்க பாருங்க, ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது, நிறைய ஒர்க் பண்ண பேக் மாதிரி எல்லாம். அப்புறம் இங்க பாருங்களேன், இந்த டாய்ஸ் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து நம்ம அசம்பிள் பண்ற மாதிரி பிங்காங்ல எல்லா வெரைட்டிஸ் இருந்தது. கப்ஸ்ல இருந்து சின்ன சின்ன பவுலு, பிளேட்டு நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ஜாடிங்க. அப்புறம் இங்க பாருங்க, இந்த வுட்டு இது ஃபுல்லா வந்து பாம்போல பண்ணது தானா, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. மேலெல்லாம் பாருங்க, கட்டிங் போர்ட்ஸ் எல்லாம் வெரைட்டி வெரைட்டியா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டா, ரொம்ப அப்படியே டிசைனா ரொம்ப அழகா இருந்தது, பார்க்க ரொம்ப லுக்கா இருந்தது. ஃபுல்லா மேல நெட் போட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லா வுட்ல பண்ணதுதான். ஸ்பூன்ஸ் அப்புறம் நிறைய இருக்கு பாருங்களேன், குழந்தைங்க விளையாடுற மாதிரி. பர்ஸ் எல்லாம் பாருங்க, சூப்பரா இருந்தது, வாலெட் எல்லாம். அப்புறம் வந்து இது வந்து ஃபுல் டெக்கரேட்டடு. நம்ம வந்து இந்த ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரிலாம் வைப்போம்ல, நல்லா பெயிண்டடா நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்க நிறைய ஹேங்கிங்கு, இது ஃபுல்லா வந்து கிளேல பண்ணது தான், ஃபுல்லி இது வந்து கிளே ஒர்க் பண்ணது. மேல பாருங்க, லாம்ப் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஹூக், நம்ம வந்து டோர்ல பிக்ஸ் பண்ற மாதிரி, அப்புறம் வால்லையும் பிக்ஸ் பண்ற மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் இது எல்லாமே இருந்தது. சிங்கிள் ஹூக், டபுள், அப்புறம் ஒரு ஃபோர் இது வருது, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்க, அயன் தவாகங்கள்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த பிளேட்ஸ் நம்ம டீ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. பாருங்க, பிளவுஸ் வந்து ஸ்டிச்சுடு கூட இருக்கு. நிறைய ஜெய்ப்பூரி, ராஜஸ்தானி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. கலம்காரி ஃபுல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஊருகா எல்லாம் பாருங்க, எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வெரைட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு ஊருகாஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. எப்பா நிறைய ஊருகா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், 30 வெரைட்டிஸ்க்கு மேல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி எல்லாமே இருந்தது இந்த ஷாப்ல. எல்லாமே வந்து ஹோம்மேட் தான். இங்க பாருங்க, இந்த ஷாப்ல வந்து நிறைய பழங்கால பொருள் எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து அப்போல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிருப்போம் பாட்டி வீட்டுல. அந்த மாதிரி விளக்குங்க, நிறைய திங்ஸ் இருந்தது, எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க சும்மா ஷோக்காக. இதை வந்து சேல் கூட பண்றாங்களாம். இங்க பாருங்க, குட்டி குட்டியா, எவ்வளவு குட்டி குட்டியா கியூட்டா சிலைங்க. அது வந்து அப்படி டாலர் மாதிரி யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு திங்ஸ் இருக்கு பாருங்களேன், எல்லாமே வந்து பழசுதான். ஆனா வந்து இதெல்லாம் வந்து நல்ல மெமரபிள் தான். நிறைய அந்த ஃபுல்லா எல்லாமே இருக்கு. இது பெரிய குத்து விளக்கு. இது வந்து இந்த ஆலின்னு சொல்லுவாங்கல்ல, அரிசி அள்ளி போடுறது, அது இங்க பாருங்க, லாண்ட்ரி அந்த விளக்கு எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது பாருங்களேன், பாம்பூல வந்து போன் ஹோல்டர், ரொம்ப அழகா இருந்தது. இதுவும் வந்து கப்ஸ், டீ மக், இது ஃபுல்லுமே பாம்போ. இது வந்து நம்ம வந்து பெயிண்டிங் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டோஸ் கொடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாமா இவங்க ஷாப்ல.
இவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வந்து கால் பண்ணி கூட ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாமா. அவங்க வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்களாம். சைஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ப்ரைஸ் வந்து சொல்லுவேன்னு சொன்னாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து அவங்களே பெயிண்ட் பண்ணது தானா. நம்ம இவங்க ஷாப்க்கு நேரில் போயும் பண்ணலாமா, அதுக்கப்புறம் நம்ம ஆர்டரும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு பீஸும் வந்து ஒவ்வொரு ரேட்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. பாருங்க, இது ஒரு இயரிங் மட்டும்னா அது ஒரு பிரைஸ், அப்புறம் இந்த ஒரு செயின் வந்து அது ஒரு பிரைஸ், அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இங்க பாருங்களேன், தேங்காய் நார்லயே வந்து நம்ம செடி வைக்கிறதுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. வுட் பேஸ்கெட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கொஞ்சம் வால்ல வந்து வுட்ல செஞ்ச மாதிரி பெருசா ஒட்டுவாங்கல்ல, ஹேங் பண்ற மாதிரி டெக்கர் பீசஸ் எல்லாம் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குங்குமச்சிமல் பீங்காங்ல செஞ்சிருக்காங்க. அது நிறைய டிஃப்ரெண்டா வெரைட்டி வெரைட்டியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கஸ்தூரி மஞ்சள், சந்தன பவுடர் எல்லாமே இருந்தது. இதுவும் ஃபுல்லா வந்து டெக்கோ பீசஸ் தான். எவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இங்க பாருங்களேன், எல்லாம் அந்த காலத்துல அந்த பெரிய பெரிய ராஜாக்கள் வீட்டுல எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்க இங்க பாருங்க, இந்த பூட்டு பாருங்க, பூட்டும் சாவியும் எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்களா, அந்த தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல கோவில்ல, அந்த மாதிரி கரண்டி எல்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா வெயிட்டாவும் இருந்தது. நம்ம இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பீசஸ் எல்லாம் நம்ம வாங்கி வீட்டுல டெக்கோ பண்ணணும்னு நினைச்சா நம்ம கண்டிப்பா பண்ணலாம். இது எல்லாமே இந்த சங்கு அந்த மாதிரி இதுல பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்க, கார்ல ஹேங் பண்ணலாம், அந்த மாதிரி ஃபுல்லுமே அந்த மாதிரி கல்லுல தான் பண்ணிருக்காங்க. குங்குமச்சிமல் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்ல ஜெல் பாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஆயில் டிஸ்பென்சர் இருந்தது, பேக்ஸ் எல்லாம் இருந்தது. இது ஃபுல்லா பேங்கிள்ஸ். இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய யூஸ் பண்ற வுட்ல வந்த பேங்கிள்ஸ். அப்புறம் இதுவும் வந்து நம்ம டெக்கருக்காக யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் சோப்ஸ், இது எல்லாமே வந்து ஹோம்மேடுன்னு சொன்னாங்க. சோப்பு அப்புறம் அகர்பத்திகள் எல்லாமே ஹோம்மேடா ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாகவும் இருந்தது பேக்ஸ் எல்லாம். இது இந்த கடையில வந்து எல்லாமே ஃபுல்லா எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரி, இந்த கிளாத் பேக்ஸ் வரும் இல்ல காட்டன்ல, அந்த மாதிரி ஃபுல்லாமே அந்த மாதிரிதான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா இருந்தது. இங்க பாருங்களேன், அந்த கற்கள் சொல்லுவாங்கல்ல நவரத்னம் கல், அந்த மாதிரியும் சேல் பண்ணிருந்தாங்க. ஃபுல்லுமே அந்த மாதிரியா, அது ஃபுல்லுமே வச்சிருக்காங்க பாருங்க. ராசி கல்லுன்னு சொன்னாங்க அது ஃபுல்லா. அப்புறம் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் செட்ஸ் வச்சிருந்தாங்க, ஃபுல் மேட்டு எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜீன் அந்த மாதிரி டைப்ல பண்ண பேக்ஸ் அதெல்லாம் இருந்தது. கீ செயின்லயே செட் பண்ண மாதிரி பேகும் இங்க பாருங்க. இது குட்டியா ஒரு வாலெட் மாதிரி இருந்தது, இது கீ செயின்ல வந்த மாதிரி ஒரு குட்டி பேகு. இதெல்லாம் நம்ம வந்து காயின் பவுச்சா யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகா இருந்தது. ஸ்லிம் பேக், ஹேண்ட் பேக் எல்லாமே இருந்தது. இந்த லாம்ப் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்களேன். உள்ள வந்து ஒரு லைட் போட்டுட்டாங்க, அது பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. வெளியில வந்து அந்த பெயிண்ட் பண்ண மாதிரி சின்ன சைஸும் இருக்கு. சின்னஸே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் இருந்தது எனக்கு, ஏன்னா 450 சொன்னாங்க. பெருசுலாம் கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தது, ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஆல்.